பிக்பாஸை பற்றிலாம் சொல்லப்படுகிறேன்னு சொல்லி நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே நம்ம பேசலைன்னா வேறு யாரும் பேச மாட்டாங்க. ஆகையால் இதை நம்ம பேசி தான் தீர வேண்டும். நெதர்லாண்டில் இது ஒரு பிக்பாஸ் என்று சொல்லி நடத்தப்பட்டு இருக்கிறது. அங்கு தான் தொடங்கப்பட்டிருக்கிறது. ஒரு காரியம் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே வீடை பார்த்தீங்கன்னா நல்ல படுக்கை அறைகள், டாய்லெட்டு, ஸ்விம்மிங் பூல், சமையல் அறை, இது எல்லாம் உள்ளே இருக்கும். அதாவது நம்ம எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, இப்படிப்பட்ட ஒளிபரப்பு இன்றைக்கின்னா சாட்டர்டே சண்டே சனி ஞாயிறு அன்று முன்கொண்டே இது தயாரிக்கிறாங்க. நிகழ்ச்சிகள் பார்த்திங்கன்னா இதில் உள்ள லீடர்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது யார் நடத்துகிறாங்க? கோள்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லீடர் தான். இந்த பருந்து பார்வை, வீடு, ஒலிபரப்பு, நிகழ்ச்சிகள், அமேன் போட்டியாளர்கள், அமேன் இது எல்லாமே இந்த பிக்பாஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காப்பி அடிக்கிற ஒரு காரியமாக தான் இருக்குமே தவிர வேறு எதுவுமே இல்லை. இதை இன்றைக்கி ஜனங்கள் எல்லாரும் உட்காந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி மீடியா எப்படி ஆகிவிட்டதுன்னா ஒரு ஒரு ஆக்ஷனோடு ஒரு ட்ராமாவோடு செய்கிற காலங்கள்லாம் போய் என்ன எல்லாத்துக்குமே தெரியுது இல்லை, இது ஒரு ட்ராமா தான், இது ஒரு ட்ராமாவை பார்க்குறதுனால போர் அடிச்சிச்சு. ஆகவே இந்த டெலிகாஸ்ட் என்ன செய்யணும், ரியலாகவே ரியலாகவே நம்ம போட்டுட்டோம்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கிறது. ஏன்னா எல்லாமே பார்த்து போர் அடிக்கப்பட்டு அந்த மாதிரி அவங்களே ஏற்படுத்தி ஒரு லீடரை ஏற்படுத்தி அவங்களே சண்டையை அவங்களுக்கு, ஏன்னா அப்போ தான் இதுலேருந்து என்ன செய்வாங்க, ஒவ்வொரு ஆளாக வெளியேறணும் இல்லைங்களா. அப்போ அது ஒரு ரியல் ஃபைட்டாகவே இவங்க அவங்க சண்டை போடுறாங்க. இது வந்து ஒரு ரியலாக பார்க்கறதுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட். இதை டெலிவிஷன்காரங்க நன்றாகவே புரிந்து தான், இது நமக்கு எல்லாத்துக்குமே தெரிந்தது தான், ஆனாலும் அங்கே ஒரு ரியல் ஃபைட்டை உருவாக்குற அங்கே ஒரு காரியத்தை உண்டு பண்ணும்போது நமக்கு அது சந்தோஷமாக இருக்குது இல்லைங்களா. அவங்க இவங்களோட சண்டை போட்டாங்க, அவங்க இவங்க பேசினாங்க, அவங்க அப்படி செஞ்சாங்க. இதை பேசுவதுக்கும் இதை பார்ப்பதுக்கு தான் நேரத்தை நம்ம என்ன செய்கிறோம், அதிகமாய் பொழுதுபோக்கி கொண்டு இருக்கிறோம். இதனால் என்ன பிரயோஜனம்? இந்த பிக்பாஸில் அடிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது. இதை முக்கியமாக தேவ பிள்ளைகள், கிறிஸ்துவ தேவ பிள்ளைகள் இல்லை யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் இதை புரிந்து கொள்ளுங்கள். இங்கே என்ன நடக்கிறதோ அதுதான் வீட்டில் நடக்குது. எல்லாம் சொல்லுவாங்க இங்கே நடக்குது தானுங்க, அங்கே இல்லை, அங்கே நடக்கிறது தான் இங்கே நடக்குது. ஏன் தெரியுமா, ஒரு வீட்டில் கிறிஸ்துவ பாடல் நம்ம போட்டோம்னா அந்த இடத்துல என்ன வரும், டிவியில் போட்டோம்னா இல்லை, சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். கீழே தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து சொல்கிறாரு ரெண்டு, போதிஸ்ட்டு விடுறதில் நம்ம மேலே கண்ணை வச்சுக்கிட்டே இருக்கிறோம். இங்கே 32:8 சொன்ன, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வீத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நான் உள்ள ஒரு சின்னத்தை பார்ப்போம், அது என்ன அர்த்தம்னா அவர் எப்பொழுதும் அவங்க கண் பார்வை அங்கே இருந்து கொண்டே இருக்கும், யாரும் தப்பிக்க முடியாது. இன்னும் சொல்ல போனோம்னா அங்கே 5 படுக்கைகள் தான் இருக்கும், அந்த படுக்கைகளையும் எல்லாருமே அங்கே தான் என்ன செய்யணுமா, தூங்கணுமா. எவ்வளோ ஒரு மோசமான நிலை, அருவறுப்பான நிலை. பிக்பாஸில் செலவு சொல்கிறாங்க, அதில் இருக்க அதில் வந்தோடனே நான் வெளியே என் வாழ்க்கையே மாறிட்டுன்னு சொல்கிறாங்க. எப்படிங்க மாறும், அதில் போயிட்டு வந்தவங்க நிறைய பேர் நடிகர் நடிகர்னு சொல்கிறாங்க, அதில் அவங்களே உண்மையை சொல்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு தெரிந்தவையில் தான். ஆனால் தேவ பிள்ளைகள் நம்ம தேவனினை பார்க்கிறாங்க. ஒரு காரியங்கள் நம்மளை புரிந்து கொண்டு நம்மளை அதை ஆக்ட் பண்ணி நம்மளை என்ன செய்கிறாங்கன்னா அதை பார்ப்பதுக்காக பல நிகழ்வுகள் அங்கே ஏற்படுத்துகிறாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் மேலாக தேவனாக கர்த்தர் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறார். இயேசு பார்க்கிறார், ஒரு நாள் அவர் நியாயம் தீர்க்க அவர் வருகிறவராய் கல்வி வேறும் சொல்கிறது. ஆகையால் கட்டுக்கதைகளுக்கு விலகி வேதத்துக்கு செவி சாய்த்து வாழுவோம். அது தேவன் பார்க்கிறார்த்தனமான காரியங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்பதை ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும்படியாக தான் தொடர்ந்து வர நாட்களில் போல சில தலைப்புகளை